அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆன் விரிவுரை தொடர் 211. இரண்டாவது சூராவில் 180வது வசனம். அந்த வசனம், குதிப அலைக்கும் இதா ஹல்லர அஹதக்கும் அல் மௌத்து இன் தரக ஹைரா நில் வசியத்து லில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மஅரூஃபி ஹக்கன் அலல் முத்தகீன். இந்த வசனம், ஒரு மனிதர் தனக்காக வேண்டிய சொத்துக்களை இந்த துன்யாவில் வாழும் பொழுது சேகரித்து வைக்கிறார். ஏராளமான முறையில் அவருடைய முயற்சி செய்து அவர் பொருட்களை பணமாகவோ தங்கமாகவோ வெள்ளியாகவோ அல்லது இடமாகவோ வீடாகவோ ஏதோ அவர் தன்னுடைய முயற்சியின் மூலம் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அவருடைய பெயரால் நிறைய வாங்கி குவித்து வைத்திருக்கிறார். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் ஹலாலான அடிப்படையில் வியாபாரம் செய்து, தொழில் செய்து, விவசாயம் செய்து, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணங்களை, பொருள்களை உங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் விட்டு செல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை பிற மனிதர்களிடத்தில் போய் கையேந்திர நிலைக்கு நீங்கள் விட்டு சென்றாதீங்க. அவர்களை தன்னிறைவோடு நீங்கள் விட்டு செல்லுங்கள். இது ஒவ்வொரு தந்தையினுடைய கடமை. அதனால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும் இந்த துனியாவில் வாழ்வாதாரத்தை அதிகமாக கொடுக்கறதில்லை. தன் நாடியவர்களுக்கு அவன் வாழ்வாதாரத்தை அதிகமதிகமாக வழங்குகிறான். தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை சுருக்கி கொடுக்கிறான். ரப்பல் ஆலமீன் ஒவ்வொருத்தரை வசதியோடும் ஏழைகளாகவும் நடுநிலையோடும் இந்த துனியாவில் வாழ வைப்பது அல்லாஹ்வின் விதிப்படி தான். உழைக்கிற எல்லா நபர்களும் பெரிய வாய்ப்போடு எழுந்துடுறதில்லை. பல நபர்கள் கடுமையாக சிரமப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு போக முடியாது. அது ரப்பு அதில் ஏதோ ஒரு நல்லது வச்சுருப்பான். பணம் தருவதும் பணம் இல்லாமல் இருப்பதும் எல்லாம் நமக்கு சோதனைக்கு தான். குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், யாயுஹல்லதீன் ஆமனூ இதா நூதியலி சலாத்தி மீ யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதரல் பய். தொழுகைக்காக வேண்டி உங்களை அழைக்கப்பட்டால் நீங்கள் தொழுகைக்கு வந்துடுங்க. தொழுகை முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வியாபாரத்திற்காக வேண்டி சென்று விடுங்கள். நீங்கள் உழைத்து உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. அல்ல இன்னும் சொல்கிறான், இன்னமும் அம்மாவுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. பிள்ளைகளும் உங்களுடைய பொருட்களும் உங்களுக்கு அது குழப்பமாகத்தான் இருக்கும். எந்த அளவுக்கு பணங்களை நம்ம ரொம்ப சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கோமோ அது நமக்கு ஒரு குழப்பத்தில் தான் வந்து நிற்கும். அது ஒரு முழுமையான கட்டங்களில் அதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இஸ்லாம் சொன்ன தான தர்மங்களை, ஜக்காத்துகளை சரியான முறையில் நிறைவேற்றணும். இப்போ ஒருத்தர் நல்ல வாய்ப்பு வசதியோடு இந்த துனியாவில் வாழ்கிறாரு. மௌத்துங்கிறது எல்லாருக்கும் உள்ளது தான். தனக்கு ரெண்டு பிள்ளைகளோ மூணு பிள்ளைகளோ நாலு பிள்ளைகளோ இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்குள்ளே எந்த பாகுபாடும் ஒரு தந்தை காண்பிக்கக்கூடாது. ஒரு மகனுக்கு மட்டும் கூடுதலாக சொத்து கொடுக்கறது, இன்னொரு மகனுக்கு குறைவாக சொத்து கொடுக்கறது, ஒருத்தன் தான் எனக்கு ரொம்ப விருப்பம் அதனால் அவனுக்கு மட்டும் அதிகமாக கொடுக்கறதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களை பார்த்தாலும் பராமரிக்கவில்லை என்றாலும் உங்கள் வயிற்றில் பிறந்தார்கள் என்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சொத்துக்களில் நீங்கள் அநீதம் செய்துவிடக்கூடாது. உங்களுடைய பிள்ளைங்கள் விஷயத்தில் நீங்கள் பாரபட்சமாக நடந்துடக்கூடாது. பெற்றெடுத்திருக்கிறோம், அவர்களுக்கு நல்ல கல்விகளை கொடுத்துருக்குறோம், நல்ல வாழ்வை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதே நேரத்தில் அவர்கள் நம்முடைய வாரிசுதாரர்கள். நமக்கு அவங்க பணிவிட செய்கிறதும் செய்யாமல் இருப்பதும் அவங்களுடைய பொறுப்பு. அவங்க பணிவிட செஞ்சால் அல்லாட்ட உயர்ந்த இடத்த அடைய போகிறான். நமக்கு பணிவிட செய்யலை அப்படின்னா அவன் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த இடத்த அடைய மாட்டான். ஏன்னா பெற்றோர்களுக்கு நல்லது செய்கிறதுல தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்குது. பெற்றோர்களுக்கு தீமை செஞ்சால் அல்லாஹ் மூலமாக அவனுக்கு கோபம்தான் ஏற்படும். ஆனால் துனியாவில் நான் ஒரு தந்தையாக என்னிடத்தில் சொத்துக்கள் இருக்கிறது, என்னுடைய ரெண்டு பிள்ளைங்க பையங்க இருக்காங்கன்னா ரெண்டு பேரில் ஒருத்தர் என் மேலே ரொம்ப அக்கறையோடு என்னை பராமரித்து கொள்கிறார், இன்னொருவர் என்னை கண்டும் காணாமல் இருக்கிறார் என்றால் ஒரு தந்தையாகிய நான் ரெண்டு நபர்களிடத்திலையும் சரிசமமாகவே நடந்து கொள்ள வேண்டும். அல்ல இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு மரணத்தினுடைய நேரம் நெருங்கிருச்சு. உங்கள் உடல் சூழ்நிலை, உங்கள் நிலைமை எல்லாம் உங்களுக்கே தெரியுது. நம்ம இந்த துனியாவினுடைய
சூழ்நிலை நமக்கு முடிய போகுது என்ற நிலையை நீங்கள் உணர்ந்து கொண்டா படுத்த படுக்கி ஆயிடுவோம், நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாது. நம்முடைய வேலைகளை தேவைகளை அடுத்த ஒரு ஆள் மூலியமாகத்தான் நம்ம நிறைவேற்றி கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்முடைய பெற்றோர்களை, உறவுகளை, பிள்ளைகளை அழைத்து, சொத்துக்கள் இந்த மாதிரி இருக்குப்பா, இவ்வளோ ஆனங்கெல்லாம் இடங்கள் இருக்குது, பொருள் இருக்குது, வீடுகள் இருக்குது, இந்த இடத்துல தங்கங்கள் இருக்குது, நகைகள்லாம் இருக்குது, அதை நீங்கள் இப்படி இப்படி பாகப்பிரிவினைகள் செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு நல்ல அறிஞரிடத்தில் கேட்டு தெரிந்து தன் பிள்ளைகளுக்கு அவர் கடைசி கட்டத்தில் பாகப்பிரிவினை சம்பந்தமாக வசியத்து செய்துவிட்டு போனோம். ஏன்னா இந்த சொத்துக்களை பிரிக்கிறதுல இன்றைக்கு பெரிய தகராறுகளை ஏற்படுது. அண்ணன் தம்பிகளாக ஒரே வீட்டில் ஒரே ஆடைகளோடு ஒரே சாப்பாடோடு வளர்ந்த பிள்ளைகள் இந்த சொத்துக்களை பிரிக்கிறதுல, எங்கள் அண்ணன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் அதிகமாக எடுத்துட்டான், அவன் மெயின் இடத்த வச்சுட்டு எங்களுக்கு எல்லாம் ஒன்றுக்கும் ஆகாத இடத்த கொடுத்துட்டான் அப்படின்லாம் இன்றைக்கி நம்ம நிறைய கேட்கமே, ஒரு நடுவராக, ஒரு நீதிபதியாக ஒரு தந்தை இருந்து தன் பிள்ளைகளையெல்லாம் அழைத்து அவங்களுக்கு நீங்கள் என்னென்ன இடங்களில் இதெல்லாம் உங்களுக்குப்பா அப்படின்னு சொல்லி அவர் பாக பிரிவினை செய்து கொடுப்பது ஒரு தந்தைக்கு தன்னுடைய நிலையின் கடைசி கட்டத்தில் அவர் வசியத்து செய்யணும் அப்படின்னு அருள்மறை திருக்குறானில் ரப்பல் ஆலமின் இந்த வசனத்தில் சொல்கிறான். அதற்கு பிறகு இந்த வசனம் ஆரம்ப காலங்களில் கட்டாயமாக இருந்தது. இதற்கு பிறகு திருக்குறானில் 4வது சூறாவில் 11-12 வசனத்தில் அல்லாஹ் இறக்கி வச்சுட்டு, ஒரு கால் ஒரு தந்தை வசியத்து செய்யாமல் அவர் இறந்துட்டால் கூட அவர் பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகள் அவருடைய சொத்துக்கு வாரிசுகாரராக ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அப்படிங்கிறதையும் ரப்பல் ஆலமீன் வேறொரு வசனத்தின் மூலமாக சொன்னான். ஆனாலும் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நாம் சரிசமமாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் வாங்கி குவித்திருக்கிற, வாங்கி வைத்திருக்கிற நம்முடைய பொருளாதாரங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு, வாரிசுதாரர்களுக்கு காண்பிக்காமல் நாம் மரணமடைந்து விடக்கூடாது என்பதையும் இந்த வசனங்கள் மிக அழுத்தம் திருத்தமாகவே நமக்கு சொல்லித் தருகின்றன. இன்ஷா அல்லாஹ் நாளை வேறு ஒரு வசனத்தை, அதற்கு அடுத்த வசனத்தையும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் நாளை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.